இயேசு கிறிஸ்து இனி நாமத்திலே உங்களுக்கு யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த புதிய வாரம், இந்த புதிய வாரத்திலும் தேவன் கரம் நம்மளோட தங்க நம்ம ஜெபம் பண்ணுவோம். அது மட்டும் இல்லை, இந்த ஆராதனையிலே நாம் பங்கு பெற ஆண்டவரோட தயவு பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும்படியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வேலையிலே நாம் ஒப்புக் கொடுப்போமாக. வாருங்கள், ஒரு வேலை ஒரு விசை நான் தலைகளை வணங்கி தேவன் நோக்கி பார்க்கலாம். லெட்ஸ் ப்ரே. கர்த்தாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபை தயவுக்காக சோஸ்திரம். உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் கர்த்தாவே. எங்களால் ஆகாதது ஏதும் இல்லை சுவாமி. உம்மால் ஆகாததே எல்லாம் கூடும். உம்மால் கூடாதது ஏதும் இல்லை ஆண்டவரே. உம்மால் கூடுகிறதுனாலே உம்முடைய கரம் இந்த வேலையிலே எங்கள் மத்தியில் கடந்து வரும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அற்புத செய்கிற தேவன் அற்புத பாதையிலே வழி நடத்தி செல்லும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். வாருங்க பெரியமானவர்களே, இந்த வேலையிலையும் ஆண்டவரை ஆராதனை பண்ணி அவர் நாமத்தை நமஸ்கரிப்போம். Thank you.
அபிஷேகத்தா நிரப்பிடுங்க என்னை
கத்தா நிரப்பிடுங்க என்னையே. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. இந்த அபிஷேக வல்லமைக்காக உங்களுக்கு கோடி நன்றி ஆண்டவரே. இன்றைய வாசிக்கெடுத்த வேத பகுதி ஆதியாகமம் 12:1 தொடங்கி 7 முடிய, மற்றும் எபிரேயர் 11:8. ஆதியாகமம் 12:1 தொடங்கி, கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசிர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசிர்வதிக்கிறவர்களை ஆசிர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியிலுள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசிர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிராமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனுடைய கூட போனான். ஆபிராம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாய் இருந்தான். ஆபிராம் தன் மனைவியாகிய சாராயையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்துவையும் தாங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பாத்தெல்லாவற்றையும் ஆரானிலே சவதரித்த ஜனங்களையும் கூட்டி கொண்டு அவர்கள் கானாந்தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானாந்தேசத்திலே சேர்ந்தார்கள். ஆபிராம் அந்த தேசத்திலே சுற்றி திரிந்து சீகேம் என்னும் இடத்துக்கு சமீபமான மோரை என்னும் சமபூமி மட்டும் வந்தான். அக்காலத்திலே கானானியர் அத்தேசத்தில் இருந்தார்கள். கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். 2 வேத பகுதி, எபிரேயர் 11:8. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தன் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். தேவன் தாமே இந்த திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். Today's scripture reading is taken from Genesis chapter 12 verse 1 to 8. The Lord has said to Abram, leave your native country, your relatives and your father's family and go to the land that I will show you. I will make you into a great nation. I will bless you and make you famous and you will be a blessing to others. I will bless those who bless you and curse those who treat you with contempt. All the families on earth will be blessed through you. So Abram departed as the Lord had instructed, and Lot went with him. Abram was 75 years old when he left Haran. He took his wife Sarai, his nephew Lot, and all his wealth, his livestock, and all the people he had taken into his household at Haran, and headed for the land of Canaan. When they arrived in Canaan, Abram traveled through the land as far as Shechem. There he set up camp beside the Oak of Moreh. At that time, the area was inhabited by Canaanites. Then the Lord appeared to Abram and said, I will give this land to your descendants. And Abram built an altar there and dedicated it to the Lord who had appeared to him. Hebrews chapter 11 verse 8. It was by faith that Abraham obeyed when God called him to leave home and go to another land that God would give him as his inheritance. He went without knowing where he was going. May God bless this reading. Amen. ஜெபிக்கலாம். பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி, உம்முடைய கிருபைக்காக நன்றி. இந்த வேலையிலும் தொடர்ந்து எங்களை ஆளுக சேர்ந்து வழி நடத்தும் கர்த்தாவே. ஹெப்ரேயர் 10 இருக்கிற ஒவ்வொரு நபர்களே, நாங்கள் இந்த வேலையிலே பார்த்து வருகிறோம், தியானித்து வருகிறோம். இந்த வேலையிலும் அபிராம் பற்றி தியானிக்கும் போதும் அவர் வாழ்க்கையில் இருக்கிற அந்த விசுவாசம் நாங்கள் புரிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்ய ஜெபம் பண்ணுகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.
ஆமீன். பிரியமாவர்களே, நம்ம ஹெபிரேயில் இருக்கிற அந்த 10வது அதிகாரத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷர்களோட விசுவாசத்தையும் நாம் கண்ணோக்கி பார்க்கும்படியாக இருக்கிறோம். இந்த வேலையிலும் ஆப்ரஹாமோட விசுவாசத்தையும் கண்ணோக்கி பார்க்க இருக்கிறோம். ஆப்ரஹாமுக்கு விசுவாசத்துக்கு ஒரு பட்டம் பேர் இருக்கிறது, கொலம்பஸ் ஆஃப் ஃபேத் கூட சொல்லுவார்கள். காரணம், அவர் போகிற பயணத்திலே ஆண்டவர் மேலே வைத்திருக்கிற விசுவாசம் அதிகமாக பெருகியிருக்கிறது. அவன் விசுவாசம் கீழ்படுகிற ஒரு விசுவாசமாக காணப்பட்டது. அந்த விசுவாசத்திலே அவன் தொடர்ந்து நிலைச்சிருந்திருக்கிறான். அநேக வேளையிலே அவர் எந்த இடத்துல பயணம் செய்தாலும் அந்த பயணத்திலே தேவன் மேல் அதிகமாக சாய்ந்திருந்த ஒரு மனுஷனாக, நம்பிக்கொண்டிருக்கிற ஒரு மனுஷனாக காணப்பட்டான். நீங்கள் பாருங்கள், ஹெப்ரேயர் புத்தகத்தில் மற்றவங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு வசனங்களிலே விசுவாசத்தை பற்றி குறிக்கப்பட்டிருக்கும். ஆனால் இவருக்கு ஏற்கனவே 11 வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவனோட ஜீவியம், அவன் விசுவாசம் எப்படியாக காணப்பட்டது என்று சொல்லி பழைய ஏற்பாட்டில் ஆதி ஆகமத்தில் ஏற்கனவே 14 அதிகாரம் அவரோட வாழ்க்கை விசுவாசத்தை பற்றி கூறப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஆதி ஆகமத்தில் வாசித்துகின்றால் இந்த காரியத்தையும் நீங்கள் பார்க்க முடியும். இது மட்டும் இல்லை, ஆப்ரஹாம் பேர் போன்ற ஒரு மனுஷன் கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் இல்லை, யூதர்கள் மத்தியிலும், அவர்கள் மத்தியிலும் இல்லை, முஸ்லிம்கள் மத்தியிலும் அவர் பேர் போன்ற ஒரு மனுஷனாக இருக்கிறான். அவருக்கு ஒரு கன மரியாதையை கொடுக்கிறவர்களாக காணப்பட்டிருக்கிறார்கள். காரணம், அவன் தேவனோட குரலை கேட்டு அதுக்கு கீழ்பட்டு அது பிறகு செயல்முறையை செய்தான் என்று சொல்லி. ஆகிய இன்னைக்கு எடுக்கப்பட்ட பகுதியிலும் அவனோட அந்த விசுவாசம், அந்த கீழ்படுகிற அந்த விசுவாசத்தை நம்ம கண்ணோக்கி பார்க்கும்படியாக இருக்கிறோம். ஆதியாகமும் 12வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் அவனுக்கு ஒரு அழைப்பு செய்தார். அழைப்பு நிமித்தம் அந்த குரலுக்கு செவி சாய்த்து கீழ்படிந்து உடனடியாக அவன் இந்த காரியத்தில் இடப்பட்டார் என்று சொல்லி பார்க்கலாம். எஸ் வி லேர்ன் ஃப்ரம் ஜெனசிஸ் சாப்டர் 12:1 onward, he obeyed God. He heard God speaking to him. We learn that he obeyed and he quickly moved on the journey where God was leading him to. ஆண்டவர் எங்கே அனுப்புகிறாரோ, போகிற பாதை தெரியல, ஆனால் எங்கே அனுப்புகிறாரோ அங்கே நான் போவேன் என்று சொல்லி அவன் கடந்து போகிற மனுஷனாக இருந்தான். He obeyed even he did not know where he was going. That is the obedient faith that we're going to look at today. அந்த கீழ்படுகிற அந்த விசுவாசம் தான் வேலையிலே நாம் பார்க்க போகிறோம். 5 மாதிரியான காரியங்கள் இந்த ஒபீடியன் ஃபேத்லேயே நம்ம பார்க்கும்படியாக இருக்கிறோம். நம்பர் 1, அப்ரஹாம் ஒபீடியன்ஸ் வாஸ் அ ப்ராம்ப்ட். ஆண்டவருக்கு அந்த கீழ்படுகிறது உடனடியாக உள்ள ஒரு காரியமாக காணப்பட்டது. இட் வாஸ் ப்ராம்ப்ட். ஓகே, லுக் அட் ஹிப்ரூ சாப்டர் 11:8. ஹெப்ரே 10வது அதிகாரம் வசனம் 8 நீங்கள் வாசிக்க வேண்டும். உடனடியாக ஆண்டவர் பேசினார். எப்படி பேசினார் இங்கே பார்க்க முடியல, ஆனால் பேசினார். பேசுனது அவனுக்கு கேட்டது, அதுக்கு கீழ்படிந்திருக்கிறார், அதுக்கு செவி சாய்த்திருக்கார். காட் ஸ்போக் டு ஹிம். வி ஆர் நாட் சோ ஷோ ஹவ், பட் இட் வாஸ் ஸ்போக் டு ஹிம். இட் வாஸ் டைரக்ட் டு ஹிம். இட் வாஸ் டைரக்ட் கமாண்ட் டு ஹிம். ஹி ஹர்ட் இஸ் கமாண்ட். இன் ஃபேத் ஹி ஒபேட். அது விசுவாசத்திலே அது அவர் கீழ்ப்படிந்து அது கடந்து வந்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கலாம். ஸோ ஆண்டரோட அழைப்பு அவனுக்கு கிடைச்சிருக்கிறது. When God called, he heard. So in calling, when you look at the root word, it was like invited. அவனுக்கு அழைப்பு, ஒரு அந்த ஆண்டவர் அழைப்பு செய்யும் போது ஒரு பெரிய அழைப்பு, இன்விடேஷன் கொடுத்த மாதிரி. When God called, it was an invite. I invite you to come to the land I'm gonna show you. அப்படி தான் வருது. ஆண்டவர் ஒரு அழைப்பு செய்கிறாரு, நான் ஒரு இடத்த காட்ட போகிறேன், அந்த இடத்துக்கு நீ வா. நான் ஒரு நிலத்தை காட்ட போகிறேன், அந்த இடத்துக்கு நீ வா. ஐ வில் ஷோ யூ, யூ கம். அப்போ உடனடியாக அவர் ப்ராம்ப்ட்லியா, உடனடியாக அவர் இந்த காரியத்தில் இடப்படும்படியாக இருக்கிறார். இஸ் ஒபீடியன்ஸ் வாஸ் ப்ராம்ப்ட். வென் காட் வாஸ் ஸ்பீக்கிங், ஹி ஆல்ரெடி டூயிங் திங்ஸ். தட் மீன்ஸ் இட் வாஸ் சிமஸ்டெனஸ்லி. உடனடியாக ரெண்டு காரியம் நடக்குது. ஹி இஸ் கெட்டிங் இன்விடேஷன், அட் த சேம் டைம் ஹி இஸ் ஆல்சோ டெல்லிங் லெட்ஸ் பேக் அப், பேக் பண்ணுவோம், ஜாம எடுத்து வைப்போம், கடந்து போகலாம் என்று சொல்லி அவர் சட்டனாக செய்யும்படியாக இருக்கிறார். மிக வேகமாக லோடிங் த ட்ரக்ஸ். அப்படின்னா ஆண்டர் பேசிட்டு இருக்கிறாரு, ஜாம எடுத்துட்டு அவர் பேக் பண்ணி கடந்து போகும்படியாக இருக்கிறார். ஹி வாஸ் லோடிங் இட். தட் இஸ் ஹவ் ஹி வாஸ் டூயிங் இட். ஹி ஹர்ட் காட். வி டு நாட் நோ, பட் ஹி வாஸ் வெரி ஷுர் தட் வாஸ் காட். அப்படின்னு அவனுக்கு தெரியுது, இது ஆண்டவர் தான் பேசினாரு, நான் உடனடியாக இந்த காரியத்தில் செய்யணும், இடப்படணும் என்று சொல்லி அவர் கடந்து போகும்படியாக இருக்கிறார். Now in the New Testament also we see people obeyed God's voice. புதிய ஏற்பாட்டில் கூட நாம் பார்க்கலாம், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தார்கள், தேவனோட குரலுக்கு கீழ்ப்படிந்து நடந்தார்கள். நீங்கள் அப்போஸ்தலர்கள் அதிகாரம் 8வது அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கலாமா, வசனம் 26 முப்பது நீங்கள் பார்த்தீங்கன்னா,
ஆண்டவர் பிலிப்புக்கு சொல்கிறார், அதுவும் அங்கே போகுது, அந்த சேரி பக்கத்தில் போய் நில்லு என்று சொல்லி. சேரியில் என்ன நடக்குன்னு தெரியாது, ஆனால் அவர் போயிட்டு அங்கே நிற்க சொல்கிறார். அந்த சேரிக்குள்ளே ஒரு எத்தோப்பியன், அவர் ராணியோட ட்ரெஷரை அதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒரு மனுஷன், அவர் அதுக்குள்ளே உட்காந்துட்டு ஐசையா புஸ்தகத்தை படுத்திட்டு இருக்கிறார். இந்த மேசியா பற்றி கேட்டோம், அந்த ஐசையா புஸ்தகத்தை பற்றி படிச்சுக்கிட்டு இருக்கிறாருங்க. அவருக்கு புரியல, ஆனால் படிச்சுட்டு இருக்கிறாரு. சத்தமாக படிச்சிருக்கனால இவர் பிலிப்பை கேட்குறார், உங்களுக்கு புரியுதான்ட்டு. அவர் விளக்குறனால அவர் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்கிறார். இது ஏன் நடக்குது? ஆண்டவர் சொன்னார் ஃபிலிப் கிட்ட, ஃபிலிப் நீ ஓடி போட்டு அந்த சேரியட் பக்கத்தில் இருன்னு என்று சொல்லி. அந்த அவர் நின்றனால இந்த காரியத்திலே அவர் இடப்படுகிறார். இதே போன்ற நிறையா காரியங்கள் இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம். அதே அப்போஸ்தலர்கள் ரொம்ப அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அனனியாஸ் கிட்ட ஆண்டவர் பேசுகிறாரு, பால் ஒரு மனுஷன் இருக்கிறான், அவனுக்கு கண்ணு தெரியல, நீ கை வை, நான் சுகம் கொடுக்குறேன். அதுதான் அவர் நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன், நீ என்ன பண்ணணும், நீ போயிட்டு சொல்லி நான் அவரை தேர்ந்தெடுத்திருக்கிறேன், அவனுக்கு அழைப்பு இருக்கிறது, நீ கை வை, நான் சுகம் கொடுக்குறேன்னு. அதுதான் அங்கே அவர் செய்ய சொன்னார். இவர் கடந்து போகிறார், அதை செய்கிறார், அந்த அற்புதம் பாலுக்கு நடக்கிறது. கடற்பிரியம் அவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கிட்ட பேசி கொண்டு இருந்தால் நம்ம உடனடியாக செயல்முறைக்கு வர முடியுமா? செயல்முறைக்கு வர முடியுமா? ரெண்டாவது காரியம், அப்ராம்ஸ் ஒபீடியன் வாஸ் பிராக்டிக்கல். அவன் செயல்முறைக்குள்ள ஒரு நடந்து காட்டுற ஒரு கீழ்ப்படிதலாக இருக்கிறது. நீங்க ஆதியாக பண்டா அதிகாரத்தின் 4வது வசனம் பார்த்தீங்கன்றா, எல்லாத்தையும் விட்டுட்டு போனாராம். When God called him or God spoke to him, Abraham left everything as the Lord told him. அப்படின்ற விசுவாசத்தில் அவன் தெளிவாக இருக்கிறான். It was not hazy. It was not nebulous belief. It was active. அவன் செயல் உண்டவனாக காணப்பட்டான். செயல்படுகிற ஒரு விசுவாசம், கீழ்ப்படிதல் அவனுக்கு இருந்தது. இந்த வேலையில் நீங்கள் ஹெப்ரேயர் 10வது அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் வாசிக்க பார்க்க முடியும். He obeyed God. That faith in obeying God, that launched him out to do what God want him to do. He launched out on the word of God, on the promise of God. தேவன் கொடுக்கப்பட்ட அந்த வாக்கு தத்தத்தில் அவர் இடைப்படும்படியாக, அவர் சொன்ன வார்த்தை உண்மை என்று சொல்லி இடைப்படும்படியாக கீழ்ப்படிந்து கடந்து போனவராக இருக்கிறான். He was doing it. He was biding without any question. கேள்வி இல்லாம செய்த ஒரு மனுஷன். He obeyed without knowing any details. எல்லா டீட்டெயில் ஒன்றும் வரலங்க, ஆனால் அவர் கடந்து போகும்போது தான் மற்ற டீட்டெயிலாம் ஆண்டவர் கொடுக்குறாரு. ஆனால் அதுக்கு முன்னே டீட்டெயில் கொடுக்கல, ஒரு ஒரு விஷயம் கூட அவனுக்கு தெரியாது. ஆனால் கீழ்ப்படிந்தான். அப்போ அவன் கிரைக்குள் கடந்து போறவர்களாக காணப்பட்டான். Now if God speaks, are we able to continue on? Just move on practically. The third part is Abraham's obedience was progressive. அவனோட கீழ்ப்படிந்தது தொடரும்படியாக, முன்னேற காரியமாக காணப்பட்டது. தொடர்ந்து போகும்படியாக இருக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. நீங்கள் அந்த வசனத்தை வாசிக்க பார்க்கலாமா? 4வது வசனத்திலே, 5வது வசனம், 6வது வசனம், 9வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்க. இட் ஆல் சேஸ் தட் ஹி மூவ்ட் ஆன். 4வது வசனம் சொல்லுது, ஹி அப்ராம் லெஃப்ட். வாஸ் 5 ஹி செட் அப்ராம் செட் அவுட். Verse 6 says, Abraham traveled through. Verse 8, Abraham went on. Abraham set out and continued. And purappattu ponan, vittu ponan, sutri thirindan. Alla payanamaga irukkirad allava. Adi pinnu priyanam seidan. Ippidiyadhan andha vasanangale koorapadukirathu. So he took one step, another step, another step, and he's moved on. He's progressive. One step of faith will always lead to another step of faith. ஒரு விசுவாச பயணம் எடுக்கும்போது இன்னொரு பயணம் செய்ய முடியும். ஒரு அடி எடுக்கும்போது விசுவாசத்தில் இன்னொரு அடி அவர் எடுத்து வைக்கிறவனாங்கிறான். இஸ் கண்டினியூட் ஆன் ப்ரோக்ரெசிவ்லி ப்ரோக்ரெசிவ்லி ஃப்ரம் ஒன் ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். நான் ஒன் ஆஃப் த ரீசன் வி ஆர் நாட் கெட்டிங் மோர் டீட்டெயில்ஸ் பிகாஸ் காட் குட் நாட் மூவ் அஸ் ஃப்ரம் வே வி ஆர் டு வே வி ஹி வாண்டட் டு பி. சில நேரத்தில் பெரியமாக்களை நம்மளுக்கு போதுமான காரியம் பெற்றுக்கொள்ள முடியாமல், போதுமான வழிபடுத்தல் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிற சூழ்நிலை ஏன் என்றால், ஆண்டவர் இன்னொரு இடத்துக்கு நம்மளை நவுத்தும்படியாக ஆசைப்படுகிறார், ஆனால் நவர முடியாமல் நம்ம இருக்கிறோம், இல்லை நம்ம நவராமல் இருக்கிறோம். அப்படி கூட பார்க்கலாம் பெரியமாவர்களே.
Faith is always measured by movement. If there is no movement, that means there's no faith. How much we are obeying God? If we are obeying, then we will be moving. Then we will be moving. Now God desire that faith to be operate in us. ஆண்டவருக்கு ஒரு விருப்பம் இருக்கிறது, இந்த விசுவாசம் நம்மளுக்குள்ளே தொடர்ந்து கிரியை செய்யணும் என்று. அது எப்படி கிரியை செய்யும்? நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் இருந்தால், நம்ம ஆண்டவரை எதிர்பார்க்கிற அந்த மாற்றம் செய்யாமல் இருந்தால், ஆண்டவர் எதிர்பார்க்கிற அந்த பயணம் செய்யாமல் இருந்தால், எப்படி அந்த விசுவாசம் இன்னும் அதிகமாக வளர முடியும்? நாலாவது காரியம், அவனோட கீழ்ப்படிதல் நம்ம பார்க்குறோமா? Abraham's obedience was peculiar. வழக்கமாக இருக்கிற மாதிரி இல்லை, அது கொஞ்சம் வித்தியாசமாக காணப்படுகிறது, வித்தியாசம் உள்ளதாக இருக்கிறது, புதிராக காணப்படுகிறது. By all human standard, it's a very strange thing what Abraham did. இல்லையா, அப்ரஹாம் செய்த அந்த காரியங்கள் மிகவும் வித்தியாசமான புதிராக ஒரு காரியமாக இருக்கிறது. ஏன்னா அவன் he did not pay any attention to the details. டீட்டெயில்ஸ்க்கு பே அட்டென்ஷன் கொடுக்கவே இல்லை. ஆண்டவர் சொன்னார்னு சொல்லிட்டு he packed, he left. எல்லாத்தையும் எடுத்தார். He picked up all his belonging, ஃபேமிலிலாம் கூட்டிக்கிட்டாரு, எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு அந்த இடத்த விட்டு போக சொன்னார், குடும்பத்தை விட்டு போக சொன்னார், தகப்பனார இடத்த விட்டு போக சொன்னார். எந்த இடம் கூட தெரியல, டீட்டெயிலே கிடைக்கல அவனுக்கு, ஒன்றும் வயசில் போட்டால் கூட தெரியாது எந்த இடத்துக்கு போக போகிறாருன்னு. ஆனால் அவர் எடுத்துட்டு கடந்து போனார் என்று சொல்லி பார்க்கலாம். இன்னும் மோஸ்ட் ஆஃப் டைம் வி வில் சே, இஃப் ஐ கெட் த ஜாப் ஐ வில் மூவ் ஆன். ஒருவேளை எனக்கு அந்த வேலையை கிடைச்சா, இல்லை அந்த ப்ரொமோஷன் கிடைத்தால் இந்த காரியம் நான் செய்கிறேன் ஒருவேளை. ஆனால் ஆண்டவர் இந்த இடத்துல அப்ரஹாம் கிட்ட சொல்கிறாரு, நீ பேக் பண்ணிப்போ அந்த ப்ரொமோஷன் உனக்கு வரும்ன்ட்டு, நீ பேக் பண்ணிப்போ அந்த இடம் உனக்கு கிடைக்கும்ன்ட்டு, நீ பேக் பண்ணிப்போ நான் காட்டுறேன் அந்த இடத்துக்கு போகிறதுக்குன்னு. டீட்டெயில் ஒன்றும் வரல, ஆனால் போக சொல்கிறாரு. சம்டைம்ஸ் வி கெட் சம் கைண்ட் ஆஃப் டிஸ் ஸ்டேட்மெண்ட், இந்த மாதிரியான ஒரு வார்த்தைகள் சொல்கிறாருங்க, ஏன் இவர் இந்த வேலையை விட்டுட்டு போகிறாரு, நல்ல சம்பளம் இருக்குது, ஏன் இந்த காரியத்தை விடணும், எவ்வளோ கொஞ்ச நாள் இருந்தால் ப்ரொமோஷன் கிடைக்க போகிறது, ஏன் இந்த திருமண காரியத்துகளை விட்டு விடணும், அவங்க எவ்வளோ ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்களே. சில வேளையில் ஆண்டவர் அழைப்பு வரும்போது நம்ம ஜீவிதத்தில் ஒரு பெரிய மாற்றம் இருக்கிறது அல்லவா? சில பேர் மிஷினரியாக போகிறார்கள், ஐயோ லைஃபை வேஸ்ட் பண்ணிட்டாலா, அவனுக்கு முன்பாக எவ்வளோ பெரிய எதிர்காலம் நின்கொண்டு இருக்கிறது, முட்டாள்தனமான முடிவுகளாக காணப்படுகிறது. சில நேரத்தில் அவங்க சொல்லும் போது நம்ம எடுக்கிற முடிவுகள், விசுவாசத்தில் எடுக்கிற முடிவுகள்லாம் பார்க்கும்போது முட்டாள்தனமாக தான் இருக்கிறது, ஆனால் தேவனோட பார்வையிலேயே அது விசேஷமாக இருக்கிறது அல்லவா? அது நம்ம பார்க்கணும். இட் இஸ் பெக்யூலர் ஈவன் இன் தி ஐஸ் ஆஃப் த வேர்ல்ட், பட் இட் இஸ் பிளீசிங் இன் தி ஐ ஆஃப் காட். வாட் அப்ரஹாம் டிட் வாஸ் பிளீசிங் இன் தி ஐஸ் ஆஃப் காட். You know what Abraham did? It's like what Elizabeth Elliot says. Life is like a blank piece of paper. வாழ்க்கை என்பது ஒரு வெட்ட பேப்பர் மாதிரி, அதில் ஒன்றுமே இல்லை. ஆனால் அப்ரஹாம் என்ன பண்ணிருக்காரு, அந்த கீழே போயிட்டு சைன் வச்சுட்டு ஆண்டவர்கிட்ட அந்த வெட்ட பேப்பரை கொடுத்துட்டார். ஆண்டவரே இதில் என்ன எழுதுறீங்களோ எழுதிங்க, என்ன செய்யணுமோ செய்யுங்க, நான் அது பிரகாரமாக ஜீவிக்கிறேன். He just gave it. Without knowing any details, he just by his faith, he trust the Lord. He trust the Lord. And finally, Abraham's obedience was productive. அது செயல் பிறந்த நாதியாக காணப்பட்டது. பயணம் தகுதியுள்ளதாக இருந்தது, பயனற்றதாக காணப்பட்டது. By simply hearing God's voice and doing his will, Abraham produced something far greater. That is glorifying the Lord. And he became a blessing to others, became a blessing to his descendants. அவர் தேவனுடைய குரலை கேட்டனால, தேவன் சித்தத்தை செய்தனால, ஆண்டவருக்கு மகிமை கொடுக்கிறது மட்டுமல்ல, மற்றவங்களுக்கும் அவர் ஆசீர்வாதமாக இருந்தார். நீங்கள் ஆதிகாமம் 12 வாசித்து, ஆதிகாமம் 22:18 நீங்கள் வாசிங்கள். அதே வசனத்தில், அதே அதிகாரம் வாசித்து வந்து முடிஞ்சோடனே ஆதிகாமம் 26 நீங்கள் வாசிக்க வேண்டும். இந்த மூணு பகுதியிலையும் ஆண்டவர் சொல்கிற ஒரு காரியம், அவன் விசுவாசத்தினால ஆண்டவர் அவருக்கு கொடுக்க வேண்டிய காரியங்கள், ஆசீர்வாதங்கள் அவனுக்கு கொடுத்தார். God blessed him with his inheritance. Now, Abraham's obedience produces multiplication, isn't it? அவனோட கீழ்ப்படிதல் தான் இன்னும் அதிகமாக பெருகும்படியாக
காணப்பட்டது. மற்றவங்க பெருகி வந்தார்கள், தேசமாக உண்டானார்கள். அவன் உண்டிதான். அவன் 75வது வயசில் ஆண்டவர் வாக்கு செய்தார். 100வது வயசிலே ஆண்டவருக்கு அந்த குழந்தையை கொடுத்தார். அந்த ஒரு குழந்தையை ரெண்டாக மாறுந்து. ஐசக்கு ரெண்டு குழந்தை வந்தது. அது ரெண்டு குழந்தைய 12 மாறுந்து. ஆண்டு பாண்டு கோத்திரங்கள் ஒரு குடும்பமாக எஜிப்துக்கு போனாங்க. இஜிப்ட்டு வெளியாகும் போது ஒரு தேசமாக வந்தார்கள். அப்ப ஆண்டவர் கொடுத்து வாக்கு தத்தம் அப்ராமுக்கு உம் மூலியமாக ஒரு தேசத்தை உண்டாக்குவன்னு சொன்னுகிறது நிச்சயமாக இங்க நடக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கலாம். So Abram just went on hearing God to live as a stranger in the unknown land. That is dwelling in faith. அது விசுவாசத்தில் தங்குற ஒரு காரியமாக காணப்படுது. He was dwelling in faith. He was obeying in faith. Now he was dwelling in faith in the stranger, in the strange land, alien. It's an alien. But he was hearing God's voice. He heard God's voice. And because of that, God has blessed him. And he became a blessing to a nation. ஒரு தேசத்தை உண்டாக்க முடியாது, ஒரு சந்நிதி உண்டாக்க முடியாத ஆண்டவர் அவனை ஆசீர்வாதமாக வைத்தார். It was inheritance. நம்மளுக்கு நம்மளோட பெற்றோர்களா, நம்மளுடைய குடும்பத்தாரா, யாராச்சும் இறந்த பிறகு பிள்ளைகளுக்கு அவர்கள் ஒரு சொத்தாக கொடுப்பார்கள். நானே ஆண்டவர் இது அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு இன்ஹெரிட்டன்ஸாக இருக்குது. நிலத்தை கொடுத்தார். நிலம் கொடுக்குற மட்டுமல்ல, ஆஃப்ரிங்ஸ் அவருக்கு கொடுத்தார். ஆஃப்ஸ்பிரிங் மட்டும் இல்லை பிரியமார்களே, ஆசீர்வாதங்களாக இருக்கும்படியாக அவனை நியமித்தார். God has given him inherited land, the offering and also the blessings. That is what he says in 12 verse 1 and 2. He became a blessing to others. That is because he had a faith and he obeyed in that faith. His faith was an obedience faith. அவனுடைய விசுவாசம் கீழ்ப்படுகிற ஒரு விசுவாசமாக இருந்தனால. நீ பிரியமார்களே, இன்னைக்கு நம்மக்கிட்ட விசுவாசம் இருக்கிறது நம்ம சொல்கிறோம், ஆண்டவர் நம்புகிறோம் என்று சொல்கிறோம். நம்புகிற ஆண்டவர் நம்மக்கிட்ட சொல்லும் போது அது கீழ்ப்படியபடியாக இருக்கிறோமா, அது செயல்முறைக்கு கொண்டு வரும்படியாக இருக்கிறோமா? அப்படி செய்தால் தான் பிரியமா அவர்களே நம் விசுவாசம் வளர்ந்து வர முடியும். இந்த சிந்தனையோட நாம் தலைகள் வணங்கிய தேவன் நோக்கி பார்க்கலாமா? அன்பு பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி. நம்மோட தயவுக்காக சோஸ்திரம். கர்த்தாவே, நாங்கள் ஆபிரகாமோட விசுவாசத்தை பார்க்குறோம். அவனுக்குள்ளே அந்த கீழ்ப்படிதல் பார்க்குறோம். எவ்வளோ பரீட்சைகள் அவன் நடந்தாலும் அந்த கீழ்ப்படிதோடே அவன் கடந்து வந்திருக்கான் சுவாமி. கீழ்ப்படித நிமித்தம் அவரை நீ ஆசீர்வாதம் பண்ணீர், அவரோட சன்னிதானத்தை ஆசீர்வாதம் பண்ணீர். கர்த்தா, பூமியிலே அவனுக்கு ஒரு நிலத்தை நீ நியமித்து வைத்து அந்த தேசத்தை அவருக்கு நீ கொடுத்தேரப்பா. கர்த்தா, இன்னைக்கு விற்கும் ஆண்டவரே அந்த தேசம் அந்த சன்னிதானத்துக்கு சொந்தம் என்று நாங்கள் பார்க்குறோம். அந்த நெஜத்தை நாங்கள் பார்க்குறோம். கர்த்தாவை நெஜத்தை பார்த்து நாங்கள் கீழ்ப்படிதோடு நடக்கிறதுக்கு கர்த்தர் கிருபை செய்ய நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். டியர் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் அ ஸ்பெஷல் அனவுன்ஸ்மெண்ட். அண்ட் இன்ஃபர்மேஷன் இஸ் ஃப்ளாஷ்ட் ஆன் த ஸ்க்ரீன் ஃபார் ஆன்லைன் பேங்கிங். தோஸ் ஹூ விஷ் டு பிளஸ் த சர்ச் வித் யர் கிஃப்ட்ஸ் அண்ட் தைட்ஸ் கைண்ட்லி ஃபாலோ த ஸ்டெப்ஸ் ஆன் த ஸ்க்ரீன். Thank you. பிரியமானவர்களே, ஒரு சிறிய அறிவிப்பு. இங்கே போடப்படுகிற தகவல் மூலமாக உங்கள் காணிக்கை தசம பாகத்தை நீங்கள் இந்த ஆன்லைன் தகவல் மூலமாக நீங்கள் செலுத்தலாம். ஆகையால் போடப்படுகிற இந்த தகவலை சுத்த கவனமாக பார்த்துக்கொள்ளணும் என்று சொல்லி வேண்டிக் கொள்கிறேன். ஒருவேளை இந்த காரியம் செய்கிறதுக்கு சுத்த சிரமமாக இருந்தால் நீங்கள் உங்களுடைய காணிக்கையை அந்த உண்டிலே போட்டு பிற்காலத்திலே ஆலயத்தை திறக்கும் போது நீங்கள் தெய்வ பலிப்பிடத்திலே கொண்டு வந்து செலுத்தலாம். கர்த்தர் கிருபையிலே மெய்யாகவே ஒரு நாள் ஆண்டவர் திருச்சபையை திறக்க அனுமதி செய்வார். அந்த வேளையிலே உங்களோட காணிக்கை பெட்டி நீங்கள் எடுத்து வந்து பலிப்பிடத்திலே வைக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.
செய்தி கேட்ட பிரகாரமாக பிரியமாவர்களே, ஆபிரகாம் போன்ற நாமளும் ஆண்டவர் குரலுக்கு செவி சாய்த்து கீழ்ப்படிந்து அந்த பாதையிலே கடந்து வருவோமாக. மெய்யாகவே நம்மளுடைய விசுவாசத்துக்கு ஒரு பலன் இருக்கிறது. ஆண்டவர் அந்த விசுவாச நிமித்தம் நம் ஜீவித்துக்கு ஆசீர்வாதம் செய்வார். வாருங்கள், அந்த ஆண்டவரை நோக்கி இந்த வேலையிலே நாம் பார்ப்போம். அன்பின் பல்லக பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் நல்ல தெய்வன் ஆண்டவரே. ஆபிரகாமை வழி நடத்தினவர், புதிய இடத்துக்கு கொண்டு போனேர். புதிய இடத்திலையும் ஆண்டவரே அவர் ஆசீர்வதிக்கப்படுவனாக இருக்கும்படியாக நீ நியமித்தீர். அவருக்கு விசுவாச நிமித்தம் ஒரு குழந்தையில் ஆண்டவரே ஒரு தலைமுறையை நீ உண்டாக்குனீர், ஒரு தேசத்தை நீ உண்டாக்குனீர். கர்த்தாவே, இந்த வேலையிலையும் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை விசுவாசம் எங்கள் மத்தியிலையும் இருக்க நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். கேட்டுக்கொண்டே இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் மத்தியிலே அப்படிப்பட்ட ஒரு ஆள்கை, அப்படிப்பட்ட ஒரு தரிசனம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்ய நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். இயேசு மூலம் ஜீவிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். நாதர் இயேசுவோட கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் அன்யோனிய ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலம் நம்மளோட தங்கி வாசம் செய்வதாக, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழுலுமே பரிசு நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. மீண்டுமாக உங்கள் மத்தியிலே ஞாபகப்படுத்த ஆசைப்படுகிறேன், வருகிற மாதத்திலே முதல் வாரம் நம்ம சோஸ்திர ஆராதனையை செய்யும்படியாக இருக்கிறோம். உங்களோட பேர்களே தயவு செஞ்சு பதிவு பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளெஸ் யூ.